ஐயா, அம்மா வீட்ல இல்லீங்களா? இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க. கொஞ்சம் இந்த கூடையை இறக்கி வைங்களேன், அம்மா காய்கறி வேணும்னு சொன்னாங்க. என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? மேல கைப்பட்ட ஒண்ணும் ஆயிடாது, வாங்க. என்னங்க மேலையும் கீழையும் பாக்குறீங்க? இறக்கி வைங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? எந்த காய் வேணும்னு சொல்லுங்க. அம்மா வந்துருவாங்க. வெண்டைக்காய் நல்லா இலசா இருக்கிற மாதிரி இருக்கு. இது சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். எனக்கு காலிஃபிளவர் சுத்தமா பிடிக்காது. வெண்டைக்காய் இலசா தானே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும், சந்தேகமே வேண்டாம். சூப்பர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காய்கறி பார்த்துட்டு இருக்கேன். காஃபி குடிங்க. நீங்க உள்ள போங்க. கத்திரிக்காய் என்ன விலை? இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு தேவைப்படாதுமா? அந்த வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ, அப்புறம் தக்காளி ஒரு அரை கிலோ கூட. சரிம்மா, வேற என்ன வேணும்? அப்புறம் இதுவும். கொஞ்சம் தூக்கி விடுங்கம்மா. ஏய் கிளம்ப. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாகக்காய், காய்மா காய். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். என்னாச்சு இவருக்கு? எப்பவுமே சிரிக்க மாட்டாரு, இன்னைக்கு ஓவரா சிரிக்கிறாரு. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஓவரா சிரிச்சதுக்கு இதான் காரணமா? டேபிளுக்கு கீழே கசமுச்சாவா? நீ கீழே என்ன பண்ணிட்டு இருந்த பாத்தியா? ஒண்ணும் தெரியாத மாதிரியா கேக்குறது? பேனா கீழே விழுந்துருச்சு பாஸ், அதைத்தான் தேடிட்டு இருந்தேன். ஆல் டிபெண்ட்னா. என்னென்னமோ நடக்குது. ஹலோ, என்ன விஷயம் சொல்லு. உடனே கிளம்பி வா. எனக்கு வேலை இருக்கு அஞ்சலி. எதுவும் பேசக்கூடாது, உடனே கிளம்பி வரணும். அது இல்ல, புரிஞ்சுக்க. எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லல, உடனே கிளம்பி வா. இங்க பாரு ராகுல், நீ கார் எல்லாம் சொல்லுது. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். சீக்கிரம் வா. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்.
ஏய் கங்கா இங்க வாயேன். மோனாலிசா என்ன மாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கலாம் ரூமுக்கு போயிருந்தேன். மாஸோட டேபிளுக்கு கீழே மதுமதி இருக்கா? நிச்சயமாவா? என் கண்ணால பார்த்தேன். என்னது இது? என்னவா? நீங்க போய் சொல்லல? என் மேல சத்தியம். என்னது இதெல்லாம்? ஐயோ இது என்ன? நம்ம வேணா போய் பாரு. உண்மையதான் சொல்றேன். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க. இப்பெல்லாம் ராகுல் சார் ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்ல. ராகுல் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகாது, உடனே அந்த அஞ்சலி அம்மா இங்க உள்ள வந்துருவாங்க. ரெண்டு பேரும் காதல் கிளிகளாட்ட பறந்து போயிடுவாங்க. ஆமாமா, நானும் அதைத்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, உன் லிப்ப எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல தேய்க்கிறது இல்லாம இதெல்லாம் வேற கவனிக்கிறியா? பெரிய விஷயம்தான், உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ராகுல் சார அஞ்சலி பார்த்ததுல இருந்து நிக்கிதா கூட வேலைக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறா. ஓகே, அவ வரது இல்லன்னு சொல்லி நீ வராது விட்டுறாத. நான் அவன நம்பி நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்ன பண்றது, நான் பார்க்கத்தான் ஒரு மாதிரியா இருக்கேன். ஆனா இது வரைக்கும் யாரையுமே கரெக்ட் பண்ணதே கிடையாது. ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலாம் பாப்பா டேபிளுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த பெரியவரை படாதவாறு படுத்தினதை நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தத மறந்துட்டாளா? சரியா சொல்லுங்க. ஐயோ பாஸ் வராது, நீ போய் வேலைய பாரு. சீக்கிரம் அவங்க உங்க டேபிள்ல போய் உட்காருங்க. வேலை செய்யற மாதிரி அடிப்போம். ஒருவேளை எனக்கு சம்பந்த இல்ல. ஆமாமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்ல. நீ இதுக்குள்ள எப்ப வந்த? அது நீங்க உள்ள இருக்கீங்களா இல்லையான்னு பாக்க போயிருந்தேன்னா வெளியில இருந்து யாரோ தாப்பல் போட்டுட்டாங்க. அப்படியா? தாப்பா போட்டது நான் தான். சரி, ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஓகே பாஸ். அங்க உள்ள எங்க போற? வெளியில போ. சாரி பாஸ். வேண்டாம். மதுமதி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. வா மதுமதி. இது கனவா இல்ல நனவானே எனக்கு புரியல பாஸ். இனிமே நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னால மட்டும் பொறுமையா இருக்க முடியாது மதுமதி. உன் ஆசையே நீயே வாய திறந்து கேட்பேன்னு பார்த்தேன், இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதனாலதான் இத்தனை நாளா என் மனசுல இருந்த விஷயத்தை இன்னைக்கு நான் போட்டு உடைக்க போறேன். மை டியர் மதுமதி. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க காமியார்? கமிங் பாஸ். ஏய்
தேங்க்யூ பாஸ்.